ஸோ இந்த க்வெஸ்சன் கவனிங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 180 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள், ஸோ ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இதோட 3 சைட்ஸுமே வந்துட்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஆங்கிள்ஸுமே எப்படி இருக்கும், எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது 60 இதுக்கும் 60 இதுக்கும் 60, ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது, ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் வந்துட்டு 180 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டல் √3/4a² அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, √3/4 தேவை, நம்பர் தான். ஸோ ஏ வந்துட்டு தேவை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறது பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் வச்சு நம்ம ஏ கண்டுபிடிக்கலாமா? பெரிமீட்டர் அப்படின்னா என்னது, இதில் இருக்கிற இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பெரிமீட்டர். ஏரியா அப்படிங்கிறது இதுக்குள்ளார இருக்கிறது தான் ஏரியா. ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா இந்த சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ அப்போ என்னென்னா, நம்ம இதை வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரிமீட்டர் வந்துட்டு எத்தனை, 1, 2, 3. ஸோ 3a அப்படிங்கிறது தான் என்னது, பெரிமீட்டர் ஆஃப் த ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3a அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 180 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை இந்த 3 மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து அப்போ என்ன ஆகிடும், டிவைடரில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 3, 1 3 is 3, 6 3 is 18, ஸோ 1 0 அப்படியே வந்துருச்சு. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன, 60 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு சைடு. ஓகேவா? ஸோ 60. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு √3/4a² இதானே இதோட ஃபார்முலா. அப்போ √3/4 × a வந்துட்டு எவ்வளோ, 60. ஸோ அப்போ 60² = 60 × 60. 1 4 is 4, 1 4 is 4 = 5 4 = 20. ஸோ 15 times வந்துட்டு எவ்வளோ, 60 வருது நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, √3க்கான வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். √2, √3 இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா, √2, √3, √5 அப்புறம் √7 இந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். 10th-க்குன்னு இல்லை, 11th, 12th எல்லாத்துக்குமே வந்துட்டு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ √3 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1.732. ஓகேவா? ஸோ அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 15 × இந்த நம்பர் என்ன, 60. ஓகேவா? ஸோ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏரியா என்னன்னு கிடச்சிரும். ஸோ 1.732 × 15 and 60 மல்டிப்ளை பண்ணலாமா, 5 6 30 0 3, 1 6 6 6 + 3 வந்துட்டு எவ்வளோ, 9. ஸோ 900. ஓகேவா? ஸோ அப்போ 1 இதை வந்துட்டு 900 மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ 2 0s, 2 9s எவ்வளோ, 18 8 - 1, 3 9s 27, 28 8 - 2, அடுத்து 7 9s எவ்வளோ, 63, 63 + 2, 65 5 - 6, அடுத்தது 1 9 is 9, 9 + 6 எவ்வளோ, 15. ஓகேவா? ஸோ மூணு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு நம்பர் இருக்கணுமா, அப்போ இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாமா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்ன, 1558.8 cm². இதான் வந்துட்டு என்னது, ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள்கான ஆன்சர். புரிஞ்சுதான் இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது புரியல அப்படின்னா, என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்துட்டு டெலகிராம்கான லிங்க்கும் தரேன், ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் டவுட் அப்படின்னா அதில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.